கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். உபாகமும் 31:6 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். என கண்பானவர்களே, ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இவர்கள் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய மக்கள், எதிராய் திட்டம் பண்ணக்கூடிய மக்கள், எதிராய் செயல்படக்கூடிய மக்கள், எதிராளிகள், இவங்களுக்கு நீ பயப்படாத, திகைக்காத. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். அதுதான் சில நேரங்களிலே அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடத்திலே நான் செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, நான் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து நான் மேடைக்கு போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் உம்மோடு கூட செல்லுகிறேன், ஐ எம் மூவிங் வித் காட். என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு மறக்க முடியாத ஒன்று. நான் தனியாக செல்லலை. இப்படி சொல்லிட்டு நான் ஜபத்தோடு ஸ்டேஜுக்கு போகும் பொழுது எனக்கு பயமோ கலக்கமோ திகிலோ திகைப்போ எதுவுமே வருவதில்லை. மாறாக வேத வசனங்கள் மட்டும்தான் கண்ணுக்குள்ளே நிற்கும். எதை சொல்ல வேண்டுமோ அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்தெந்த இன்சிடென்ட் ஞாபகத்தில் வரணுமோ எல்லாவற்றையும் கோர்வையாக தந்து கொண்டிருப்பார். காரணம், நான் அவருடைய பலத்தினால் செல்லுகிறேன். அதனால அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்றென்றும் அவரில் நிலைத்திருக்கக்கூடிய பலன், என்றென்றும் அவரில் சார்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கோலசத்தம் போடாத, தைரியமாறு. உங்க வாழ்க்கையில் எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தைரியப்படுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் தைரியமாக உம்மை சேவிக்கவும் உமக்கு உகந்ததை செய்யவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.